Hi friends, welcome to SS Queen's Kitchen. Na innaki deepavali murukku pottukalla pottu eppadi seiyuradhu appdi senju kaatta poren. Na adukku first 1 kg pacharisi eduthukuren. Adha neenga wash panni veyila first dry pannirunga. Nalla moru murun kaanjadhukku apparama adu kuda 200 gram pottukalla eduthukuren. Adha neenga first or pan la fry pannirunga. Fry pannittu romba fry pannanum avasiyam illa. कलर चेंज आवते वाला लाइटा फ्राई करना पोनो अपर माँ रेंडी यू मिक्स पने इटर निय मुर्ग कारच कर माद्री आरच किया ये को नाद माद्री 1 किलो मावो 200 ग्राम पोट कर ला रेंडी यू सेदो आरच चला आरच माव ला ना उन्दे 4 किलो मावो ये पहेड़ कर चुके इधर ला मुर्ग ये प्री सेयर दे अब दिन नाइट पर सेंच कर पोने ये को वांगा स्टार्ट पन्ना ना वंदे 4 किलो माव एड़ते हो चुके रेंड कपला இப்போ இத வந்து மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிரலாம் இப்போ அடுத்து நான் இப்போ போடுற இன்கிரிடியன்ட்ஸோட அளவு எல்லாமே இந்த 1/2 கிலோ மாவுக்கு எவ்வளவு போடணுமோ அவ்வளவுதான் நான் சொல்றேன் இப்போ இந்த 1/2 கிலோ மாவுக்கு நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அரை ஸ்பூன் எள்ள ஆட் பண்ணிக்கிறேன் நான் கருப்பு எள்ள தான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வெள்ளை எள்ள வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்க விருப்பமா அது உப்பு தேவையான அளவு அப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இத நீங்க எப்பவுமே ஆட் பண்ணும்போது கையில கொஞ்சம் கசக்கி விட்டு ஆட் பண்ணுங்க அது ஸ்மெல் நல்லா இருக்கும் அடுத்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்க பட்டரை லைட்டா ஹீட் பண்ணி எடுத்துர்க்கேன் நீங்க பட்டர் தான் ஆட் பண்ணனும் இல்ல ghee கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா நார்மல் ஆயில லைட்டா ஹீட் பண்ணி அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் நிறைய சேத்துறாதீங்க முறுக்கு சாஃப்டா இருக்கணும்ன்றதுக்காக ஏனா நிறைய பட்டர் ஆட் பண்ணிட்டீங்கனா நீங்க முறுக்கு எண்ணெயில போடும்போது எல்லாம் உடைஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால பட்டர் நீங்க கொஞ்சமாவே யூஸ் பண்ணிக்கங்க நான் இங்க 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நாம இத mix பண்ண ஆரம்பிச்சிரலாம் ஃபர்ஸ்ட் இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு தடவை mix பண்ணிருங்க அப்புறமா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நீங்க முறுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க நிறைய ஆட் பண்ணீங்கனா ரொம்ப தண்ணி ஆயிடும் தண்ணி ஆயிடுச்சுனா உங்களுக்கு முறுக்கு பிழியறதும் கஷ்டம் எண்ணெய் நிறைய குடிக்கும் சொல்வாங்க முறுக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமாவே ஊத்தி கசங்க பாருங்க பசஞ்சிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா சேர்த்து பசஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்க நாம இப்ப முறுக்கு அரிசில இத போட்டு நாம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிரலாம் நீங்க முறுக்கு அரிசில தான் இது போட்டு செய்யணும் இல்ல நீங்க வந்து பால் கவர் இல்லட்டி ஆயில் கவர் இருந்தா கூட அதல கார்னர்ல லைட்டா ஒரு சின்ன ஹோல் போட்டு மாவு மட்டும் கொஞ்சம் லூசா நீங்க பிசைஞ்சிட்டு அத போட்டு அப்படியே கையாலே பிழிஞ்சா கூட உங்களுக்கு வந்து முறுக்கு பிழிய ஈஸியா இருக்கும் நான் இதல மாவு போட்டுட்டேன் இப்ப நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிரலாம் இப்போ நான் இதல அந்த பிளேட்ல ஆயில் அப்ளை பண்ணிக்க போறேன் இதெல்லாம் நான் முறுக்கு வந்து கிளிய போறேன். நீங்க வந்து பால் கவர் இல்ல ஆயில் கவர் கூட க்ளீன் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் முறுக்கு பிழிஞ்சு காட்டுறேன்.
இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்னதா வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் இல்ல பெருசா வேணாலும் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பிரிஞ்சிக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்கையும் ஃபர்ஸ்ட் நாம பிரிஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இத ஹீட்டான எண்ணெயில முறுக்க அப்படியே போட்டு போறேன் இதே மாதிரி ஒவ்வொரு முறுக்கா நீங்க அப்படியே போட்டு எடுத்துங்க கரண்டிலே நீங்க இந்த மாதிரி போடிங்கனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் போட்ட முறுக்கு வந்து பபிள்ஸ் அடங்கிருச்சு பபிள்ஸ் அடங்கிருச்சனாலே அது வந்து வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம் பாருங்க எடுத்து காட்டுறேன் பொட்டுக்கல்ல முறுக்கு இந்த மாதிரி கலரா தான் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துறலாம் दीपावली स्पेशल मुर्कु रेडी आयिडुच्चु इदा नींग वीट्ल ट्राई पनी पारुंग ट्राई पनी पार्थिटु एपड़ी इरुंदुच्चु अप्पडिंगरदा कमेंट्स सोल्लुंग इदु वरैक्कुम सब्सक्राइब पण्णादवंग प्लीज सब्सक्राइब पण्णुंग सपोर्ट पण्णुंग थैंक्स फॉर वाचिंग